தயவு செஞ்சு வரலாறு தெரியாமல் ஒரு முடிவுக்கு வராதிங்க. வரலாறே முதல்ல போய் படிங்க. இதைத்தான் நான் வந்து ஹீலர் பாஸ்கருக்கும் சொல்லுவேன், அண்ணன் சீமானுக்கும் இதை தான் சொல்லுவேன். அவருடைய அந்த சாதியும் சார்ந்த சில பேச்சு சில புரிதல்லாம் புரிதல் இல்லாமல் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து இடையில வந்தது சாதிங்கிறார். இடையில வந்தது சாதி அப்படின்னா தொல்காப்பியத்தில் போயிட்டு குறவர் குறத்தி உழவன் உளத்திலாம் வருது. அப்போ அதெல்லாம் என்னது தொழிலொளி குளங்கள்ங்கிறது மனிதனுடைய தோற்றத்திலேயே அதெல்லாம் இது மனுஷனுக்கு தமிழனுக்கு மட்டும் கிடையாது, இது உலகம் முழுக்கவே எல்லாருக்கிட்டையும் தொழில்வழி குளங்கள் உண்டு, சமூகங்கள் உண்டு, குடிகள் உண்டு. அவன் தொழில் செஞ்ச மாதிரி அவனுடைய குணங்களும் அவனுடைய உருவங்களும் எல்லாமே மாறுபட்டு இருக்குது. இது இதெல்லாமே உண்மை. அதை வந்து மறுத்து இங்கே அரசியல் பேச முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழர்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைகள், தமிழர்களுக்குள்ளே நடந்த சண்டைகள் இதெல்லாமே இருக்குது. தமிழ் இனமும் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது ஏன் சேர சோழ பாண்டியன்னு மூணாக பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டானுங்க? இதெல்லாத்துக்குமே காரணம் உண்டு. இந்த காரணங்கள் காரியங்கள் தொழில் வழி குளங்களுடைய உருவாக்கம் திணை சார்ந்த மக்களுடைய புரிதல் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டிங்கன்னா தமிழ் இனத்துடைய வேரை நீங்கள் அறுத்துட்டீங்க. வேர் அறுத்து வெறும் தண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு மரம் அப்படின்னா அதோடைய வேர் அதோடைய இது எல்லாமே தேவை, இலைகளை எல்லாமே தேவை. வேறு வேறு எனக்கு தேவையில்ல, வெறும் தண்டு தான் கண்ணுக்கு தெரியுது, தண்டு தான் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா தண்டை மட்டும் வச்சுக்கிட்டு வேற அறுத்து விட்டீங்கன்னா என்ன ஆகும்? மரம் தானாக பட்டு போகும்யா. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தமிழர்கள் இவ்வளோ ஆண்டு காலமாக தங்களை தற்காத்து கொண்டு இருக்கிறார்கள்னா அதற்கு காரணம் இந்த இறுக்கமான சமூக இறுக்க நிலை. அந்த சமூகத்திற்குள்ளே தான் பண்பாடு காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரிங்களா, சமூகத்துக்கு வெளியில் பண்பாடு ஒரு மண்ணும் கிடையாதுங்க. எங்கே எந்த எந்த தமிழ் பண்பாடில், நார்மலாக இருக்கிற பண்பாட்டில் வந்துட்டு குலதெய்வத்துக்கு கடா வெட்டிக்கிட்டு இருக்காங்க? சாதிய பண்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அது. குலதெய்வ வழிபாடு தமிழர்களோடதுன்னு நீங்கள் மீட்டு பேசுகிறீங்கல்ல, அந்த குலதெய்வ வழிபாடு குலம்னு வந்துருச்சு. அங்கேயே குலதெய்வம் மாறி மாறி கும்பிடுவீங்களா? சொல்லுங்கள், எங்கே உங்கள் ஏன் குலதெய்வத்துக்கும் விட்டுருவீங்களா? அதை அது கும்பிட்றனால ஏதாவது பயனும் உண்டா? உங்கள் தாத்தாவை நான் கும்பிட்ற கணக்கு, உன் தாத்தாவை நான் ஏன்டா கும்பிடணும்? இந்த கான்செப்ட் தான். குலதெய்வ வழிபாடெல்லாம் எங்கேருந்து வருது? இந்த குலத்துக்கு தெய்வம் தானே? அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. தமிழர்களுடைய வேர் வந்து சமூகங்களுக்குள்ளே பிணைஞ்சு கிடக்குது, அதை வந்து நீங்கள் பிரித்து தூக்கி எறிய முடியாது. இதெல்லாம் வந்து அவருக்கு புரியாமல் வந்து மேடையிலேருந்து உளறிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறாரு, நாயக்கர் நாயக்கர் தமிழ் நாயக்கரும் இருக்கிறாங்க, தெலுங்கு நாயக்கரும் இருக்கிறாங்கிறாங்க. இது இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? ஏன்னா நாயக்கர்னு ஒரு சாதியே கிடையாதுங்க முதல்ல, அது பட்டங்க. அது நாயக்கருங்கிறது பட்டம். நீங்கள் உங்கள் கேஸ் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் நாயக்கருங்கிறவங்களுக்கு நாயக்கர்னு இருக்காது. அவங்களுக்கு என்ன இருக்கும்? வன்னியகுல சத்திரியன்னு இருக்கும், ஓகேவா? அதே சமயத்தில் தெலுங்கு நாயக்கர்களுக்கு என்ன இருக்கும்? கரவா நாயுடுன்னு இருக்கும். அவங்களுக்கு நாயக்கர்னு இருக்காது, இவங்களுக்கு நாயக்கர்னு இருக்காது. புரியுதா? ஸோ இது மாதிரி ஒரு செட்டியாருங்கிறாரு, செட்டியாரில் தமிழ் செட்டியார் இருக்காரு, தெலுங்கு செட்டியார், தெலுங்கு செட்டியார் 24 மணி தெலுங்கு செட்டின்னு தான் இருக்கும். செட்டியார்லாம் இருக்காது, 24 மணி தெலுங்கு செட்டி. தமிழ் செட்டியாருக்கு என்ன தெரியுமா இருக்கும்? செட்டியார்னே இருக்காது, நகரத்தார் சமூகம்னு போட்டிருப்பாங்க, நகரத்தார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசணும். அதில் இருக்காங்க இதில் இருக்காங்கலாம் உளரக்கூடாது. அப்போ அவருக்கு அவருக்கு தெரியல, அவருக்கு தெரியலைங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் சொல்கிறது சரியாயிராது. அது மடக்கி கேட்கறதுக்கு ஆள் இல்லாதனால அவர் அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டுருக்காரு.